வணக்கம் செல்வகுமாரின் மாலை 6 மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் தின மாலை ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவு மற்றும் வானிலை அமைப்பு, வரக்கூடிய நாட்கள் மழை எப்படி இருக்கும், அடுத்தடுத்த தீவிர நிகழ்வுகள், டிசம்பர் 29 முதல் தொடங்க இருக்கக்கூடிய மழைப்பொழிவு எப்படி இருக்கும், இதையெல்லாம் இதில் விரிவாக பார்ப்போம். கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் 3 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் இதெல்லாம் 2 சென்டிமீட்டர், மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், மேலும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், கடலூர் மாவட்டம் லால்பேட்டை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து இதெல்லாம் 1 சென்டிமீட்டர். இதில் மழைமானி உள்ள இடங்கள் மட்டும்தான் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. மழைமானி இல்லாத இடங்களில் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் காலையில் மழை பொழிந்தது. மழைமானி உள்ள இடங்கள் மட்டும் அதிகபட்ச மழை பொழிவு கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் 3 சென்டிமீட்டர், மரக்காணம் மதுராந்தகம் மற்றும் சிதம்பரம் கொள்ளிடம் இதெல்லாம் 2 சென்டிமீட்டர், மயிலாடுதுறையெல்லாம் 1 சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது. இதே போல் நேற்றைக்கு வேதாரண்யம் பகுதியிலையும் மழைப்பொழிவு காணப்பட்டது. ஆனால் அது தாலுக்கா அலுவலகங்களில் குறைவாக இருந்துச்சு, அது புறநகர் பகுதிகளில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போது நாம் எதிர்பார்த்த மழைப்பொழிவு, அதாவது இன்றைக்கு நேற்றைக்கு 24 இன்றைக்கு 25 நாளை 26 எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்திருப்பதற்கான காரணம் என்னென்னா, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறமாக வரும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் இலங்கைக்கு தெற்கு புறமாக வராமல் இணைப்பு சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு நிலநடுக்கோட்டில் நீடித்து கொண்டிருக்கூடிய மற்றொரு சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்தமான் தெற்கே சுமத்ரா தீபருகே உருவாகி வந்த ஒரு மேலும் ஒரு சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு சற்று காற்றோட குவிதல் அமைப்பு இடத்தை மாற்றி அமைத்திருக்கிறது. இதன் காரணமாக மழைப்பொழிவு கடலில் பொழிந்து வருகிறது. இது படிப்படியாக தீவிரமடைந்து தமிழ்நாட்டை நெருங்கும். அதனால் உள் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்ட இன்றைய மழைப்பொழிவு, வடமுள் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவு வந்து சற்று எதிர்பார்த்த தீவிரம் இல்லாமல் ஒரு சில இடங்களில் மட்டுமே இருந்தது. இருந்தாலும் இந்த 3 நாட்களுக்கு தான் இப்படி, அதாவது இப்படி இருப்பது மழைப்பொழிவை அதிகம் கொடுக்கும். தனியாக ஒன்று வராமல் 3 இணைத்து கொண்டு தீவிரமடைகிறது என்று பொருள், புரிகிறதா? அதாவது வந்து மழைப்பொழிவை கொடுத்து விட்டு அரபிக்கடலை நேரடியாக சென்று விடாமல் 3 நிகழ்வுகள் இணைந்து தீவிரமடைந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக, இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மேற்கு நோக்கியும் போகலாம், அது வடமேற்கு நோக்கியும் வரலாம். ஆகவே மேற்கு நோக்கி போனாலும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் நிறைய மழை, மேற்கு நோக்கி போய் அது கேரளா பகுதிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கும் போது அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழைப்பொழிவு இருக்கிறது. மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு அதிக மழைப்பொழிவு தெரிகிறது. தென் மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல, நீலகிரி மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இதில் குறிப்பாக தேனி மாவட்டத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய மழைப்பொழிவு கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது. அதே போல் டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் எல்லாமே. இதை கேட்டோன்னே, சார் என்ன சார், டெல்டா வழியாக கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டைக்கெல்லாம், திண்டுக்கல்லாம் வரும்னு சொன்னீங்க, இது மேற்கு நோக்கி போயிட்டால் நமக்கு மழை கொடுக்காதா? உடனடியாக ஒரு கேள்வி வரும். தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க, மேற்கு நோக்கி போய் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும், டெல்டா மாவட்டங்கள் வழி கிழக்கு காற்றை வழக்கத்திற்கு மாறாக ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வழக்கமாக கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் இந்த முறை கிழக்கு காற்றை வரக்கூடிய வட இந்திய குளிரலைங்கிறது முற்றிலுமாக தடைபட்டு போயிருக்கு. டெல்லியில் கூட அவ்வளோவா குளிர் இல்லை, வட இந்திய குளிரலை ஆந்திர பிரதேசத்தில் கூட, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற குளிர் ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கே இல்லைங்க. காரணம் என்னென்னா, வட இந்திய குளிரை வரல, அங்கே பனிப்பொழிவு தான் இருக்குது, ஆனால் மூடு பனியாக இருந்தாலும் கூட குளிர் இல்லை. ஆனால் ஆந்திர பிரதேசத்துலேயும் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் தான் குளிர், இலங்கையில் குளிர். காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஏறக்கூடிய காற்று, அதாவது ரஷ்யா அங்கிருந்து, வடகொரியா, தென்கொரியா, ஜப்பான், சீனா, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து, மியான்மர் வழியாக அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏறுகிறது. ஆகவே வடதுருவ குளிரலை, இந்த குளிரலை ஏற்கனவே கன்னியாகுமரிக்கு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு விலகி சென்ற நிகழ்வு தீவிரமாக சோமாலியா அருகே அரபிக்கடலோட தென் மேற்கே நீடித்து கொண்டிருக்கிறது. இதற்கு வலுவாக காற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. உருவாகிருக்கூடிய நிகழ்வு முன்னேறாமல் சற்று தீவிரமில்லாமல் இருப்பதற்கு காரணம், டைட்டாக
போயிட்டு இருக்கு. இந்த டைட்டா போற காத்து புதிய நிகழ்வுகள் வந்து சுடன்று அதை தீவிரப்படுத்தல. அதாவது நிகழ்வு வருகிறது, அதாவது ஒரு பெரிய அளவில் வலுவா குமரி கடல் வழியா போயிட்டு இருக்கு காத்து வலுவா. அதுக்குள்ளார இந்த நிகழ்வு வந்தால் இந்த நிகழ்விலிருந்து கொஞ்சம் காற்று அதில் போய் சுடன்று அதை தீவிரப்படுத்தணும். அதை தீவிரப்படுத்தாமல் மெல்ல தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அங்கே போயிருக்கக்கூடிய சோமாலியா அருகே போயிருக்கக்கூடிய நிகழ்வோட தீவிரத்தன்மை குறையும். அதன் காரணமாக வரக்கூடிய 28ஆம் தேதியிலிருந்து மெல்ல தீவிரமடையும். இன்றைக்கு தேதி 25, 26, 27, 28 இன்னும் 2 நாள் தான் அங்கே இருக்குது. 25 முடிஞ்சு போச்சு, 26, 27 இடைப்பட்ட நாள் 2 நாள் தான். 28ஆம் தேதியே கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கிடும். டெல்டா மாவட்டங்களில் முதல்ல மழை தொடங்கும், அடுத்தது தென்கடலோரம், பிறகு வடகடலோரம் மழை தொடங்கும். 29 தீவிரமடையும், 28 தொடங்கும், இன்னைக்கு தேதி 25, நாளை 26, மறுதினம் 27, 2 நாள் தான் இடையில இருக்குது. 28ஆம் தேதி மெல்ல டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை தொடங்கும், தென்கடலோரம் தொடங்கும் அதே நாளில். பிறகு 29ஆம் தேதி வடகடலோரம், டெல்டா கடலோரம், தென்கடலோரம் தொடங்கிய மழை உள்ளேயும் போய் தீவிரமடையும். தென் மாவட்டங்களுக்கு 29 தீவிரமடையும், 30ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும், 31ஆம் தேதி இன்னும் தீவிரமடையும். 1, 2 நல்ல மழைப்பொடிவை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு கொடுக்கும். இதில் டெல்டா மாவட்டங்களுக்கும் கிழக்கு காற்று வந்து ஏறி வடகிழக்கு காற்று கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் வட உள் மாவட்டங்களுக்கும் ஏறி மழை பிடிப்பை கொடுக்கும். ஆகவே அந்த நிகழ்வு மட்டுமல்லங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க, என்னங்க எங்கள் ஊர் வழியாக புயல் வந்தாதானங்க எங்களுக்கு திண்டுக்கலுக்கு திருப்பூருக்கு கோயம்புத்தூருக்கு கரூருக்கு திருச்சிக்கு வரும், நீங்கள் புயல் வந்து இப்படி தெற்கு நோக்கி போதுங்க, புயலே கிடையாது. உங்களுக்கு தேவை மழை, அந்த மழை தரும், புரியுதுங்களா? புயல் வந்த நீ எல்லார் கேள்வியும் எனக்கு என்னென்ன காலேருந்து தொண்டையே போயிடுச்சுங்க, தயவுசெய்து புரிஞ்சுங்க. எனக்கு தான் உடம்பு சரியில்லைங்களேன், ஏங்க டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி 2 ஃபோனை அட்டன் பண்ணிகிட்டே உட்காந்து எனக்கு தொண்டை வலி, ஜுரம்னு இல்லை உடம்பு வீக் ஆகிட்டு, உங்கள்கிட்ட பேசி பேசி உடம்பு வீணாயிடுச்சு. தலைப்புலையே போட்டிருக்கேன் என்னென்னைக்கு மழைன்னு, அதை பார்க்கலாம், அதை பார்க்குறாங்க, அதை பார்க்காமலே சரி என்னங்க வானிலை மேகமூட்டமாக இருக்குது போன் அடிக்கிறாங்க. ஏங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஃபோன் அடிக்கிறவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக வேறு அனுப்பியிருக்கேன், தனித்தனியாக அனுப்பியிருக்கேன். உள்ளே போய் நீங்கள் கேட்கக்கூட வேண்டாம், அதை திறந்து காதை கொடுத்து கூட கேட்க வேண்டாம். கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வாட்ஸ்அப்பை திறந்தால் கண்ணுக்கு முன்னாடி அதோட தலைப்பு இருக்குது, தம்ப்னெயில் இருக்குது, அதை பார்த்து கூட உங்களுக்கு தெரியாது என்றைக்கு மழை பெய்ய போதா பெய்யலேன்னு, அது கூட பார்க்குறது இல்லை. என்ன மேகம் கருக்குது மழை வருமா அப்படிங்கிறது, அப்புறம் மழை முடிஞ்சிட்டா அவ்வளோதானே இன்னுமா அப்படிங்க வேண்டியது, என்னதான் தெரியலையே. போட்டு என்ன போட்டு அப்புறம் எல்லாருக்கையும் கேட்டுவிட்டு, சார் மழை பெய்யணும், சார் மழை பெய்யணும் சொல்லியிருக்கீங்க, பெஞ்சிருமா சார் இன்றைக்கி எவ்வளோ பேர் தெரியுமா? அப்புறம் பொய்யா சொல்லிக்கிட்டு இருங்க, நான் என்ன செஞ்சு எடுத்தோன்னே சார், நான் அறிக்கையில் போட்டது கேட்டிங்களா? ஆ கேட்டேன் சார். ஆமாம் என்ன சொல்லியிருங்க, மழை பெய்யணும் சொல்லியிருக்கீங்க, பெய்யுமா சார்? இல்லை இல்லை பெய்யாது, அது பொய் சொன்னேன், அது சும்மா பொய்யா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருது. வேறு என்ன பண்ணுறது, என்னங்க பொய்யா அவர் அறிக்கை போடுவாங்களா? உடம்பே சரியில்லாம போகுது உங்களால் கத்தி கத்தி கத்தின்னு சொல்கிறதே புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. மழை பெய்யுமா பெய்யுமான்னு பெய்யாமல் பண்ண பொய்யா ரீல் விட்டுட்டுருக்காள் உட்காந்து. ஒவ்வொரு நிகழ்வாக ஒவ்வொரு ஊராக வரும். இப்போ தான் ஒரு மாவட்டத்துக்கு தென் மாவட்டத்தை முடிச்சுட்டு ஒரு நிகழ்வு போய் இப்போ தான் சோமாலியா போயிருக்கு. அடுத்த நிகழ்வு வரணும்னா அது தீவிரமடையிறதுக்கு லேட்டுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. 22 கிறிஸ்மஸ் ஒட்டி வரக்கூடிய நிகழ்வு இணைந்து வரணும்னா அது இல்லாமல் இன்னொரு நிகழ்வோட சேர்ந்து 3ஆம் நிகழ்வோட சேர்ந்து வருது. மாதக்கடைசிக்குள்ளே வரும்னு சொன்னால் வரப்போகுது. 28 மழை தொடங்க போகுதுன்னு 2 நாள் தான் இருக்குது, அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்படியே அடுத்தடுத்த நிகழ்வு ஜனவரி 12 வரை இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இதில் முதல் நிகழ்வு தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள். 2வது நிகழ்வும் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள். 3வது நிகழ்வு வடகடலோர மாவட்டங்கள், தெற்காந்திர பகுதி எல்லாமே மழை பொழிவு கொடுக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர வரைக்கும் மழை பொழிவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ பொறுத்திருந்து தான் ஆக வேண்டும். நான் ஏதோ நீங்கள் கேட்டதுனால ஏதோ நீங்கள் ரெக்கவர்ஸ்லேஷன் கொடுத்து நான் ஒன்று இங்கே திறந்துடவோ அல்லது புயலை திருப்பி கொண்டு வந்து உங்கூரில் விடவோ அல்லது தாடு மலையை கொடுத்து விடவோ இதெல்லாம் என்னால் முடியுமா? வருவதை தடுக்கவும் முடியாது, வர வேண்டான்னு தடுக்கவும் முடியாது, வராமல் போனதை இழுத்து கொண்டு வந்து விடவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னிடம் ஏதும் இல்லை. ஒருத்தர் சொல்கிறார், ஒரு பையன், சார் எனக்கு வந்து மழை வேணும் சார். என்ன சார் கம்மியாக கம்மியாக பெய்யுது, எனக்கு இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாரி எங்களுக்கு ஒரு மழை வேணும் சார், வேடிக்கை பார்க்கணும் சார். ஒரு ஆள் சொல்கிறாருங்க, வடகடலோர மாவட்டம் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி ஒரு வானிலையாளர் ஒரு பை ஒரு ஒருவர் சொல்கிறார், என்ன வேடிக்கை, கஷ்டப்பட்டவனுக்கு தாங்க அது புரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. இதே படி தான் கஜா புயல் ஒருத்தர் சொன்னார், சார் புயல் வருமா சார்? ஆ வரும். வந்துடுமா சார்? மாற்றம் இல்லையில. ஆ வரும். வந்துடுமா? ஆ வரும். வெரி குட் வெரி குட், வரட்டும் வரட்டும் பார்க்கணும் சார், வந்துட்டு வந்துட்டு வரட்டும் வரட்டும் பார்க்கணும் பார்க்கணும் சார். வந்ததுக்கப்புறம் தான் அவர் பார்த்தார் கஷ்டத்தை, அவரோட கஷ்டமும் அவரும் கஷ்டப்பட்டார்.
என்ன இது? புரிஞ்சுக்குங்க முதல்ல, நிகழ்வானது வருவதை தடுக்கவும் முடியாது, போனதை எடுத்துக்கொண்டவும் முடியாது. இறைவன் அல்ல நாம், இயற்கை அல்ல நாம், படைப்பவன் நான் அல்ல, வருவதை உரைப்பவன் நான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மழை இந்த மாதம் இறுதியிலிருந்து மாதம் இறுதியில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ரெண்டாவது வாரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், நிகழ்வு சொல்லிகிட்டு இருக்கோம். உலக மாநிலங்களை அமெரிக்கா ஒன்று சொல்கிறான், ரஷ்யா ஒன்று சொல்கிறேன், ஐரோப்பிய யூனியன் ஒன்று சொல்கிறேன், ஆளுக்கால் ஒன்று சொல்லியிருக்கான், நிமிடத்துக்கு நிமிடம் மாற்றிட்டு இருக்கா, மண்டே வலிக்குது, குழப்புது, அவ்வளோ பெரிய ஆய்வறிக்கையை தயார் பண்ணுறதுக்கு தலைவலியாக இருக்குது. அவ்வளோ இதுலேயும் நான் ஒரு ஸ்டெடியாக ஒரு உறுதியாக நம்ம ஒரு நீண்டகால வாழ்நறிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டங்களில் நிறைய பேர் கேட்டாங்க, ஒரு மாநாடு கூட வைக்க கேட்டாங்க தென் மாவட்டத்தில், கடந்த ஜூன் மாதத்திலே கேட்டாங்க, சார் 17, 18, 19 தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவு தரம் இருக்குது, அதனால் அது மதுரையில் நீங்கள் மாநாடு வைக்கணும்னு சொல்கிறீங்க, நிச்சயமாக அந்த மாநாட்டுக்கு மதுரைக்கும் பாதிக்கும் மழை இருக்கும், அதை விட கூடுதல் மழை தென்கோடி மாவட்டங்கள்னு அப்போவே சொல்லியிருக்கேன். அப்போ வருவதை ஒரு வருவதை முன்கூட்டியே சொல்கிறமே, இவ்வளவு சொல்கிறதே ஒரு பெருசு. ஆகவே நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, வரும் என்ற நம்பிக்கை வரும், மனத்திரையில் தெரியுதுன்னு சொல்கிறேன். இந்த மாதம் கடைசியில் மழை இருக்குதுன்னு சொல்கிறோம், ஜனவரி மாதம் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மழை இருக்குன்னு சொல்கிறோம். இதை கேட்டுட்டு அறுவடை விவசாயிகள்லாம் வைத்த கிழக்குது, அவங்களுக்கு மழை வேணாம், இப்போ வேண்டாம், இதை அறுவடை முடித்தோன்னு வேணும், அறுவடை முடித்தோன்னு வேணும், எங்களுக்கு கோடைக்கு இத்த மழை வேணும், அடுத்த விவசாயத்துக்கு தண்ணி வேணும், அது கேட்குறாங்க. நான் செய்ய முடியும். ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. இன்னும் கிருஷ்ணகிரி தருமபுரியில் மழை இருக்குது இருக்குன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம், இன்னமும் கால் வந்துகிட்டே இருக்குது, இருக்குது இருக்குது இருக்குது. உங்களுடைய பிரச்சனை எனக்கு தெரியும், எல்லாரோட பிரச்சனையும் எனக்கு தெரியும், புரிஞ்சுக்கிங்க. தயவுசெய்து மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். தென் மாவட்ட மக்கள் பாவம், அவர்களுக்கு மீண்டும் ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்கின்ற ஒரு அறிக்கையை இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மீண்டும் 29ஆம் தேதியிலிருந்து 30, 31 ஜனவரி 1, 2, 3 தேதிகளில் நிறைய மழைப்பொழிவை தரப்போகிறது. ஆகவே அச்சப்பட வேண்டாம், ஆகவே தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். வானிலையோட துல்லியம் அறிந்து அதற்கேற்ற திட்டமிடுமே தவிர அச்சமாக பீதியே வேண்டாம், தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்தே இருங்கள். அதே போல் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலைக்குமே, இந்த மருத்துவ வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மட்டுமல்ல, அதே போல் சரி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, மேற்கு தொடர்ச்சி மலை மட்டுமல்ல, இந்த ஆண்டு இந்த வரக்கூடிய சுற்று தேனி மாவட்டத்திற்கும் நீலகிரி மாவட்டத்தில் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதிக்கு கூட மழைப்பொழிவை கொடுக்க போகுது. கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் இந்த மாதிரி திண்டுக்கல், அதே போல் தேனி மாவட்டத்தினர் ஏலக்காய் சாகுபடி போகுது, இதெல்லாம் கூட நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனால் பாதிக்காத மழைப்பொழிவு, தேவையான மழைப்பொழிவு கொடுக்கும். ஆகவே திரும்ப திரும்ப அதே தான் திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் கரூர் மாவட்டத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் இருக்குங்க. மழை நிகழ்வு ஜனவரி 12 வரை இருக்குது, இந்த மாத இறுதியிலேருந்து அடுத்தடுத்த 3 நிகழ்வுகள் இருக்கிறது, நல்ல மழைப்பொழிவு தருமின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். தயவுசெய்து ஒன்றுமே வெள்ளனா கூட அது ஹெட்டிங்காவது பாருங்கள், ஹெட்டிங்காவது பாருங்கள், தயவுசெய்து புரிஞ்சுங்க. கொஞ்சம் யோசிங்க, என்னோடய நிலைமையும் யோசிங்க. யாராரு கேட்குங்க என்ன, இதுக்கு மேலே நான் என்னத்தை திட்டுறது இல்லை தெரியல. ஹெட்டிங்காவது பார்க்குறீங்க, இதுமாரி கேட்குறவங்களுக்கு அனுப்பிட்டுருக்கேன். அப்புறம் முதல்லேருந்து கதை கேட்குறாங்க, மழை இருக்குது மழை இருக்குது மழை இருக்குது, முன்னெச்சரிக்கை தேவைன்னு தான் நான் முன்னாடி இன்னும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அச்சப்பட வேண்டாம், புதுக்கோட்டையிலேருந்து வந்த ஆடியோ போலவோ அல்லது ஒரு வீடியோ வந்துச்சு அது போலவோ இருக்காது. ஆனால் சட்டென்று மாறும் வானிலை, தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருக்க வேண்டும் நீங்கள், புரியுதுங்களா? பார்த்தீங்களா, கச்சா பச்சா கச்சா பச்சா கச்சா பச்சா நிறைய காற்று சுழற்சிகள், எது சுத்தீவிரமடையும் எது எங்கே நம்புறோம் எதுவும் சொல்ல முடியாது, சட்டென்று மாறும் வானிலை. அதனால் தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்தே இருக்கணும், இணைந்திருந்தால் மட்டும்தான், இதுவே இறுதி அறிக்கை கிடையாது, துல்லியம் அறியணும், அப்டேட்ஸ் அறியணும். இன்னும் வந்து 28, 29, 30ஆம் தேதிக்கு இன்னும் வந்து 2 நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் இத்தனை மணி நேரங்களில் என்னென்னமோ மாறுதல் எல்லாம் இருக்கிறது. ஆகவே தயவுசெய்து தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்தே இருங்கள், திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார் எங்கள் மாவட்டம் பேர் சொல்லலை சார், திருப்பத்தூர், வேலூர், ஆடிப்பேட்டை, தெற்காந்திரத்தில் சார் உண்டு சார். ஒருத்தர் கேட்குறாரு சார், கேட்டால் ஆந்திராவை கர்நாடகாவை சொல்கிறீங்க சார், திருப்பூர் சொல்ல மாட்டேங்க சார். ஒருத்தர் கேட்குறாரு சார், கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழைனா, கேரள எல்லையோரம் வரைக்கும் மழைனா, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் அர்த்தம், அதுக்கு தான் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோரம்னு சொல்கிறோம். கேரளாவிற்கும் அதிக மழை தரப்போகிறது. இது மார்கழி மாதம், இந்த நேரத்தில் இவ்வளோ மழை பெய்யுங்கிறது யார் சொன்னால், நம்ம தான் முதலில் சொல்லிகிட்டு இருக்கோம். மார்கழியிலையும் மழை இருக்கும், பொங்கலிலும் தாண்டி மழை இருக்குது, பொங்கலுக்கு தாண்டி ரெண்டு சாதாரண நிகழ்வு இருக்குது, சாதாரண மழைப்பொழிவு கொடுக்கும், பாதிக்கில்லாத மழை. ஆகவே அச்சப்பட வேண்டாம். ஆனால் இப்பொழுது வரக்கூடிய 28ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை 29லேருந்து மெல்ல தீவிரமடைந்து 30 இன்னும் கொஞ்சம் தீவிரமடைஞ்சு 31 இன்னும் கொஞ்சம் தீவிரமடைஞ்சு 1, 2, 3 நிறைய மழைப்பொழிவு தர இருக்கிறது என்பது தான் இப்பொழுதைய முதல் அறிக்கை. அடுத்தடுத்த நிகழ்வுகள் டெல்டா கடலோரம், வடகடலோரம் வரும், வடகடலோரம் வல்லனாலும் அரபிக்கடலில் இருந்து கூட இங்கே கிழக்கு காற்றை இழுத்து அதிகமான மழை தரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை மழை, உங்களுக்கு தேவை மழை. ஆகவே மழை தரும் நம்பிக்கையுடன் இருங்கள் என்பதை தான் என்னுடைய இறுதியாக ஒரு வாக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது, துல்லியம்
துல்லியம் கூடுதலாக துல்லியம் அறிய இணைந்தே இருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.